மூத்த முதுமை பிரதி ஞாயிறுதோறும் அனுபவம் மிக்க மூத்த முதுநிலை பேராசிரியர்களின் சிறப்பு சிந்தனை உரை நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் ஆரோக்கியத்திற்கு தொடர்ந்த யோக பயிற்சி என்ற தலைப்பிலே சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் 1967 மருத்துவ படிப்பை முடித்துள்ளார்கள். 55 மருத்துவ சேவை செய்து வருகின்றார்கள். 1982 மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு குருமகான் காட்டிய நன்னெறியில் வாழ்ந்து வரும் ஐயா அவர்கள் எளிமைக்கு உதாரணமானவர். உலக சமுதாய சேவா சங்கம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இயக்குநராக அருட்சேவை செய்து வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று சிந்தனை உரை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி. சான்றோர் பெருமக்களே, அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, வேதாதிரியமே துணை. அன்பர்களே, நம் அனைவரது ஒரே நோக்கம் வாழ்க்கையில என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, துன்பம் இல்லாம வாழ்க்கையில இருக்கணும். அப்படி ஏதாவது துன்பம் வந்தால் அதை போக்குவதற்கு உண்டான ஒரு வழிமுறையோடு அதை போக்கி இன்பம் காணணும். வாழ்க்கை இன்பமாக அமைவதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த நோக்கத்துக்காகத்தான் இப்போ நாம இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கவும் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரிதானே? இந்த துன்பமில்லாத இன்பமே நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமா அப்படின்னு சொன்னா, அமையறது பாசிபிள். ஆனாலும் நம்ம சக்திக்கு மேற்பட்ட சக்திகள் நிறைய இருக்குது. நாம செய்த செயல் விளைவுகள் எப்படியோ அவைகளை மாற்றுவது கஷ்டம். அதனால இன்பமோ துன்பமோ நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். ஆனா எது வந்தாலும் அதை சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில துன்பம் இருக்குமா? இருக்காது. எனவே எல்லாரும் இன்பமாக வாழ்வதற்கு ஒரு வழி மனவளக்கலையாகும். அதை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாம் என்னன்னு அவங்கள சொல்றது, அவங்க பாக்கியவான்கள், அவங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க, அவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல நமக்கு வாழ்க்கையில இன்பம் இருப்பதற்கு, துன்பம் இல்லாத இன்பம் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனசை வளமா வச்சுக்கணும், உயிரை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், பலமுள்ளதாக வச்சுக்கணும், எல்லார் கூடவும் பழக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவைகள் தான் வாழ்க்கைக்கு தேவையானது. அதுல பெரும் பங்கு வகிப்பது ஆரோக்கியம். இந்த உடல் இல்லைன்னா நம்மால இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? முடியாது. அழகான ரொம்ப சுவையான ஒரு இனிப்பை கொண்டாந்து வைக்கிறாங்க. சர்க்கரை நோயினால பாதிப்புடையவங்களா இருந்தா அதை அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஸோ இது போல இந்த நாம இன்பத்தை அனுபவிக்கிறதுல பெரும் பங்கு வகிப்பது உடல். அந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா அப்போ நமக்கு நோய் இருக்காது,
இன்பமே அன்றி துன்பம் என்னாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இருக்குது. இப்போ எனக்கு 80 வயது ஆகிறது. நான் கடந்த 40 வருடங்களாக மனவளக்கலையோட வாழ்ந்து வருகிறேன். இப்படி இருக்கும்போது எனக்கு நோய் அப்படிங்கிறதோ இல்லை அன்றாட நடைமுறையை நடத்த முடியாமையோ போனது இல்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் அனுதினமும் உடற்பயிற்சியை செய்து வருவது தான் அப்படின்னு சொல்லலாம். மனவளக்கலையை நல்லா செஞ்சு வந்தா இனியும் சூப்பரா இருக்கலாம். தவம் டெய்லி பண்ணி வந்தா, காயக்கல்பம் டெய்லி பண்ணிட்டு வந்தா, டெய்லி அகத்தாய்வு பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சீரமைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த துன்பமும் வராது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். இது தற்பெருமையா கூட இருக்கலாம், ஆனாலும் அது எனக்கு தப்பா தெரியல. இத 4 பேர் சொன்னா தானே அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற விதத்துல நான் சொல்றேன். சோ உடற்பயிற்சி அவசியம். சரியான முறையில நம்முடைய எளிய முறை உடற்பயிற்சிகளை முழுவதுமாக செய்து வந்தால் வேற எந்த ஸ்பெஷல் பயிற்சியும் இல்லாம இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மட்டுமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதமாக அமையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை யார் சொல்றாங்க? ஒரு 55 வருட அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர் சொல்றார். ஒரு வெற்றிகரமாக வாழ்க்கைய மருத்துவத்துல நடத்திட்டு வர்ற மருத்துவர் சொல்றார். என்னுடைய மருத்துவ பிராக்டிஸ்ல என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க யாரும் என்னை விட்டு போகல. அவங்க இனியும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. மேலும் தனிநபரா பாக்குறத விட குடும்பமா நான் பாக்குறேன். என்னுடைய வெற்றிக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அது மனவளக்கலைன்னே சொல்லலாம். அது இதுக்காகவே என்னுடைய மருத்துவமனையிலேயே ஒரு மன்றம், நம்முடைய மனவளக்கலை மன்றம் தவமையம் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு வருஷமா? அதுவும் 82 இருந்து இன்று வரைக்கும் நடந்துட்டு வருது. இதை துவக்கி வைத்தவர் நம்ம அருட்தந்தையே தான். அவருடைய ராசியான கை இனியும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. இப்போ இந்த உடற்பயிற்சியினுடைய அவசியம் அப்படிங்கிறது, உடலுக்கு உடற்பயிற்சி அவசியம், அது ஆரோக்கியமான வாழ்வாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ உடற்பயிற்சிய விடாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது. நீங்க கொஞ்ச நாள் இந்த பயிற்சிய ரெகுலரா செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க எப்போ இந்த மனவளக்கலை பயிற்சிகளை செய்யாம இருக்கிறீங்களோ அப்போ உடல்ல ஒரு செட்பேக், ஒரு குறை ஒண்ணு தெரியும். அதனால இதை தவறாம செய்யணும். இந்த தவறாம செய்யறதுக்கு மகரிஷி கொடுத்த உடற்பயிற்சிகள் மிகவும் எளிமையானவை. மகரிஷி இதுல நீங்க பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், மகரிஷி எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரியமானவர், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப எளிமை. பார்க்கணும்னு நினைச்சா பாத்திரலாம், பேசணும்னு நினைச்சா பேசிடலாம், ஒரு கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதையும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி காட்சிக்கு எளியராகவும் எளியவராகவும், தன்னுடைய கருத்துக்களை எளிமையாகவும், தன்னுடைய பயிற்சிகளை எளிமையாகவும். இந்த பயிற்சியில உடற்பயிற்சி இருக்குது, யோகம் இருக்குது, காய்கல்பம் இருக்குது, அகத்தாய்வு இருக்குது. இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு நடைமுறைய அதுக்குள்ளவர வச்சிருக்குது. உடற்பயிற்சியானாலும் சரி, தவமானாலும் சரி, காய்கல்பமானாலும் சரி, அகத்தாய்வு ஆனாலும் சரி, எல்லாமே
என்ன எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது அப்படின்னு சொன்னா எளிமை. எளிமைதான் மகரிஷியனுடைய பெரிய சொத்து, அடையாளம். அவர் அன்பும் கருணையுமா எல்லாருக்கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் வாழ்க வளமுடன்னு சொன்னவரு, சொல்ல வச்சவர் எல்லாத்தையும். ஸோ அப்படிப்பட்டவர், ரொம்ப எளிமையானவர் அப்படிங்கிறதும், அவர் அமைத்த பயிற்சிகள் கூட உடற்பயிற்சி உடலை வருத்தும் பயிற்சி அல்ல, எளிமையான பயிற்சி. பயிற்சி எளிமையா இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ், என்ன நமக்கு ஆதாயம் அப்படின்னு சொன்னா, எளிதாக பண்ணிட்டு போகலாம். செய்யறவங்க ஜாஸ்தி பேர் தினமும் செய்யக்கூடிய ஒரு வகையில அவ்வளவு எளிமை அப்படிங்கிறது. தவம் எளிய முறை குண்டலினி யோகம், சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. காயகல்பம் எளிய முறை காயகல்பம் அப்படிங்கிறது. வாழ்க்கையே எளிமையா வாழ்ந்துட்டு போகணும். சிக்கனம் சீர்திருத்தம் சிறந்த பொருளாதாரம்னு சொல்லுவார். இந்த உடற்பயிற்சிகள் தினமும் பண்றது மாதிரி எளிமையா இருக்குது, அவை முழுமையாக இருக்குது. எளிமை முழுமை, அது அந்த பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப ஈஸி. அது முழுமையாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்போ கால் மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு டாக்டர் கிட்ட போனா முதல்ல அவங்க சொல்ற அட்வைஸ் வந்து, காலை சுத்தாதீங்க, உடற்பயிற்சி பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஆனா மகரிஷி அமைச்சு கொடுத்த உடற்பயிற்சிய அந்த டாக்டருக்கு செஞ்சு காட்டிட்டு இதை செய்யலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். கோவையில நிறைய என்னுடைய மாணவர்களே இருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த யோகா பண்றேன் அப்படிங்கிறது தெரியாமையும் இருக்கிறவங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. தெரியாத ஒரு மருத்துவர் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னாருனா, உடற்பயிற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னாருனா, அவர்கிட்ட போய் இதை செஞ்சு காட்டுங்க, இந்த பயிற்சி நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டினா, அந்த டாக்டர்கள் பொதுவாக சொல்றது என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? யோ, இது உடற்பயிற்சியா? கைய கால அசைச்சா அது உடற்பயிற்சியா? டான்ஸ்ன்னு வேணா சொல்லியா, ஆட்டம்னு சொல்லு, பாட்டுன்னு பாட்டம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உடற்பயிற்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட கடுமையானதாக சிரமம் இல்லாததாக இருக்கிற பயிற்சி. இப்ப நீங்க எல்லாம் உடற்பயிற்சி செய்து வர்றீங்க, எந்த பயிற்சியாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? வேண்டாம், வஜ்ராசனம் கொஞ்ச காலத்துக்கு கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் செய்யலாம். எனக்கு 80 ஆச்சு, இனியும் நான் வஜ்ராசனம் ஈஸியா எளிமையா நிறைய நேரம் போட முடியுது, அது எல்லாருமே செய்யலாம். சாமிஜி 95 கூட வஜ்ராசனத்துல ஜோரா உட்காந்து வீடியோ எல்லாம் இருக்கு. சோ இது எளிமை, இது வலிமை மிக்கது, முழுமையானது, பக்க விளைவுகள் இல்லாதது. சோ எல்லாருமே செய்யலாம். கை மேல காசு வாய் மேல தோசைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்க இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சா போதும், உடனே பலன்கள் கொடுக்கும். இங்க அடிப்படை வகுப்புகள் 12 நாட்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த 12 நாட்கள்ல வியக்கத்தகு மாற்றம். நான் மருத்துவனா இருந்ததுனால மருத்துவக் கல்லூரியில செவிலியர்களுக்கு, நர்ஸுகளுக்கு இதை கொடுத்தேன். அதுல என்கிட்ட வேலை செஞ்சது 80களில் 70களில் என்கிட்ட வேலை செஞ்ச நர்ஸு ஒரு ஹெட் நர்ஸாக மேட்ரனாக இருந்தது. அவரு அந்த அம்மா வந்து, சார் நீங்க வந்திருக்கீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்து, ரொம்ப நாள் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீயும் இந்த பயிற்சியை கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாணவி அப்படிங்கிற உரிமையில அவங்க நர்சிங் சூப்பரண்டா இருக்கிறவங்க. நான் கேட்டவுடனே, சார் நீங்க சொன்னா என்னால தட்ட முடியாது, நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அவங்க ஒண்ணு ஹெட் மாஸ்டர் மாதிரி பிரின்சிபால் மாதிரி இருக்காங்க அந்த நர்சிங் காலேஜ்ல. அதுல அவங்க கீழே உட்கார்றதுக்கு இல்லாம சேர் போட்டிருந்தாங்க, சேர்ல உட்கார்ந்தாங்க. அவங்க பயிற்சியும் பண்ணிட்டு வந்தாங்க நல்லா. அந்த வகுப்பு 12 நாள் முடிவுல கடைசி நாள் பார்த்தா அவங்க சேர்ல உட்கார்ல, கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்க அனுபவ உரை கேட்டதுல அவங்க சொன்னாங்க,
டாக்டர், நீங்க சொன்னீங்களே நான் வந்து சேர்ந்தேன், ஆனா பல வருஷங்களுக்கு பின்னாடி நான் இப்ப கீழே உட்கார முடியுது என்னால. நான் கீழே உட்காந்து இப்ப பயிற்சியே உட்காந்துதான் பண்றேன், கேக்குறேன் வகுப்புல. நான் சேர்ல உட்கார்ல, கீழேயே உட்கார்ந்தேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி அந்த பயிற்சி பலனை பல வருடங்களாக கீழே உட்கார முடியாதவங்க, சமணம் போட்டு உட்கார முடியாதவங்க, கிராஸ்ல கூட உட்கார முடியாதவங்க, இந்த ஒரு 12 நாள் பயிற்சியில உட்கார முடியுது அப்படின்னு சொன்னா அது மற்றவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ. மருத்துவனாகிய நான் இது ஒரு பெரிய மிரக்கிள், ஒரு ஆச்சரியம் படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி நிறைய முதுகு வலி இருக்கிறவங்க, முதுகு வலிக்காக என்ன காரணம் அப்படின்னு சொன்னி ஆராய்ச்சி பண்ணா அது டிஸ்க் டிசீஸ், டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ், டிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியாதிக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வர்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஆப்ரேஷனை உப்ப பண்ணிக்காதீங்க, ஒரு 3 கழிச்சு பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, முடியும் அப்படின்னு சொன்னா இந்த 3 இந்த பயிற்சியை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி மனவளக்கலை பயிற்சியை ஃபுல்லா ஃபாலோ பண்ணும்போது அவர் வந்து அவரே சொல்லுவார், ஐயா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்போ இடுப்பு வலி இல்லை, அந்த டிஸ்க் டிசீஸ் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா, மகிழ்ச்சிக்கும் தெய்வத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அதுல எப்படி சரியாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மகராசனம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்குதுங்களே, அது அவ்வளவு சரியானது. இந்த டிஸ்க் டிசீஸ் கழுத்துலையும் பாதிக்கும், இடுப்புலையும் பாதிக்கும். ஆனா இந்த இடுப்புல பாதிக்கிறவங்க ஜாஸ்தி, கழுத்துல பாதிக்கப்படுறவங்க தெரியாமையே ரொம்ப லேட் ஆயிரும், அப்புறம் அவங்க ஆப்ரேஷன் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் கூட இந்த பயிற்சியை முழுமையா பண்றவங்களுக்கு கழுத்துலையும் வலி வராது, இடுப்புலையும் வலி வராது. இத தொடர்ந்து செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். தொடர் பயிற்சியினுடைய ஒரு சிறப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பேஷண்டோடைய அனுபவத்தை பத்தி சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு சர்க்கரை அப்படின்னு சொன்னா அது ராஜ சர்க்கரை, ஒரு 400-350 இதுக்கு மேலதான் இருக்கும், 350-400 தான் இருக்கும், அவருக்கு குறையவே குறையாது. டாக்டர்கள்லாம் அந்த சர்க்கரை வியாதியினுடைய காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அவருக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த பயிற்சியை செய்ய சொல்றோம், உடற்பயிற்சி செய்யறாரு. 400-350 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, ஒரு 100 குறைஞ்சி 250 வந்தது. 250 வந்தது, அவர் காயக்கல்ப பயிற்சியும் சேர்த்து செய்யறாரு. இந்த காயக்கல்ப பயிற்சி சொல்லி தந்த உடனே அதையும் சேர்த்து செஞ்ச உடனே அவங்க இனி நல்லா இருக்குதுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் மருந்த ஒரு பாதியா குறைச்சிட்டேன், சர்க்கரைக்கு உண்டான மருந்து பாதியா குறைச்சிட்டேன். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சுகர் 350 250 வந்தது, 250 இருக்கிறது இப்ப 175 வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தரும். அவர் தவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த 180 இருந்தது 120-130 வந்துருது. அப்போ அகத்தாய்வு பயிற்சிகள் அதையும் செய்யறாரு. அதையும் செஞ்சா அவருக்கு சுகர் நார்மல் பர்சனுக்கு இருக்கிற அளவுலயே 180-120 இருக்குது அப்படிங்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி பாக்குறவங்களே எல்லாம் மனவளக்கலை பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ற அளவுல இருந்தார் அவர். நல்லா இருந்ததுல, நல்லா வேலை செஞ்சதுல பணி உயர்வும் கிடைச்சது. பணி உயர்வு கிடைச்சதுல அவருக்கு கொஞ்சம் வேலை பழு ஜாஸ்தியா இருந்தது. அப்போ ஈஸியாக நாம
சாக்ரிஃபைஸ் பண்றது, நம்ம தியாகம் பண்றது. எதை தியாகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல உடற்பயிற்சியை தியாகம் பண்ணுவோம், அப்புறம் தவத்தை தியாகம் பண்ணுவோம், அப்புறம் காயக்கல்பத்தை தியாகம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நிலையில அகத்தாயும் விட்டு போயிடும். இந்த மாதிரி இவருக்கும் படிப்படியாக ஒவ்வொன்றாக விட்டு போச்சு. அப்போ உடற்பயிற்சியை விட்ட உடனே அந்த 120-80 இருந்த சுகர் ஒரு 180 மேல போச்சு. அதுக்கப்புறம் அவரு உடற்பயிற்சி மாத்திரம் இல்லாம தவப்பயிற்சியும் செய்ய முடியல அப்படிங்கும் போது அது ஒரு 225 மேல ஏறிடுச்சு. அப்புறம் அவர் இந்த அகத்தாய்வு பண்றதில்லை, காயக்கல்ப பயிற்சி பண்றதில்லை, இப்படிங்கும் போது அது 350 பக்கம் வந்துருச்சு. அப்போ இந்த பயிற்சிகளையே ஒன்றும் எடுக்காம விட்டுட்டார். எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டே இருந்த நிலையில அவருக்கு சுகர் வந்து மீண்டும் 400 தொட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருக்கு உடனே அட நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இதுக்காக நேரம் ஒதுக்கி ஆலோசனை கேட்டாரு. அப்போ ஒரு மணி நேரம் முதல்ல எழுந்திரிங்க, இதெல்லாம் சரியா போயிடும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஒரு மணி நேரம் சீக்கிரம் எழுந்தாரு, அதாவது 5 எழுந்தவர் 4 எழுந்தாரு. 4 எழுந்து பயிற்சிகள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு 45 எக்ஸசைஸ், ஒரு 1/2 தவம், அப்புறம் ஒரு 15 ஒரு ரிலாக்ஸேஷன், அமைதியா உட்காந்து யோசனை பண்றது, இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்றது. இந்த பழக்கத்தை திரும்பவும் கொண்டு வந்தார். அப்போ திரும்பவும் படிப்படியாக சக்கரை குறைஞ்சி 120-80 வந்தது. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது? ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணல அப்படின்னு சொன்னா அது திரும்பவும் துன்பத்தை கொடுக்கும். ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணா அது நோய்களை தீர்க்கும். நான் முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி அண்ட் சக்கரை நோய் அப்படிங்கிறத 3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இது மாதிரி எல்லாம் நாங்க ஆழியாரில் அறிவித்திருக்கோ இல்லை, ஆரோக்கிய முகாம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தணும். அதில் ஒரு 50 முகாம்கள், அதில் 1 ஆழியார்லேயே வந்து தங்கி இருந்து பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ காலையிலையும் சாயந்தரமும் 2 பயிற்சி பண்ண வேண்டி வரும். நேரம் இருக்குது, வேற வேலை இல்லைங்கிறதுனால. ஸோ அதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எங்களுக்கு என்ன இந்த வியாதிகள் சுமாராகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சக்கரை, இருதய நோய், இருதயத்துக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டவங்களும் திரும்பி இன்னொரு தடவை போகவே இல்லாம அந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே அவங்களுக்கு மீதி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச குறைகளும் கஷ்டங்களும் நீங்கி போச்சு. அந்த மாதிரியும் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு நார்மல் ப்ரெஷர் ஆச்சு. ஏதாவது வேணும்னா என்னென்ன வியாதி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்றது சக்கரை வியாதி, இருதய வியாதி, இரத்த அழுத்த நோய், கொழுப்பு கொஞ்சம் அதனுடைய இயல்பு நிலையில இருக்கிறத மாறி டிஸ்லிபிடீமியா, கெட்ட அளவுகள்ல அளவு மீறி இருக்க கெட்ட கொழுப்பு, அது சரியாகுது. உடல் பருமன், அது சரியாகுது. மூட்டு வலி, வாதம், அது சரியாகுது. இந்த ஆஸ்துமா மாதிரி இருக்கிறவங்க, அவங்க நல்லாறாங்க. இந்த அல்சர் நோய், அவங்க நல்லாறாங்க. இப்போ இனியும் அந்த லிஸ்ட் பெருசா இருக்குது. ஆனா இப்பவே உங்களுக்கு என்ன தெரியுது? அப்பா, இந்த மனவளக்கலை பயிற்சிகள் சரி செய்ய முடியாத நோயே இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரலாம். அந்த முடிவு தான் எங்களது 50 முகாம்கள் நடத்திய அனுபவம் காட்டுது. அதனால இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்து செய்யற அன்பர்களே அந்த முகாமுக்கு வருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, சுகர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, இது ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, ராத்திரி
இப்ப பிரச்சனைகள் வந்ததுன்னு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க யாரு, பயிற்சி எடுத்து ஆசிரியராக வேலை செய்யறவங்களே, அவங்க கிட்ட இப்போ ஏன் வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா ஒழுக்கமின்மை, தினமும் ஒழுங்கா பயிற்சி பண்ணல, அதுதான் எனக்கு உடம்பு திரும்பவும் பாதிப்பு வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது. நான் இப்ப உங்களுக்கு சொன்னனே உதாரணம், ஒரு சக்கர வியாதிக்காரர், அது போல இவங்களும் சரியா ஒழுங்கா பண்ண முடியாம நாம் அனைவரும் என்ன ஒரு தவறு செய்யறோம், நம்முடைய வாழ்நாள் எல்லாம் எப்படியோ அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு நல்ல பழக்கங்களை விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றோம், நம்முடைய வாழ்நாள நம்முடைய ஆயுச பணமா மாத்திட்டு வர்றோம். சோ அந்த ஒரு வேலைதான் நாம எல்லாரும் தேடி தேடி ஓடி ஓடி அலைஞ்சு செய்யறோம். அதனால வர்ற துன்பங்கள் துயரங்கள் ஒரு நாள்ல வந்தா தெரியும், இது நிதானமா வரும். இத ஐந்தாம் படை அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்குள்ளோரே இருக்கிற எதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்முடைய சோம்பேறித்தனம்தான் நமக்கு பெரிய எதிரி. அவைகள் இல்லாம பயிற்சிகளை ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கிறதும். இப்போ நுரையீரல் நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு மூச்சு பயிற்சி, கபாலபதி இவைகள் எல்லாம் இருக்குது. இவைகளை சரியா செஞ்சா ஆஸ்துமா கூட குணமாகுது, கட்டுக்குள் வருது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன வியாதிகள் இருந்தாலும் குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு கூட இந்த பயிற்சிகளை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா, காயக்கல்ப பயிற்சியை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா குழந்தை பெத்துக்கிட்டவங்க தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து முடியாதுன்னு சொன்னவங்க கூட குழந்தைய பெத்துக்கிட்டவங்க இருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் ஏதாவது டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, மருத்துவரையா கிட்ட? அப்போ நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த எனக்கு கொடுத்த நேரத்துல உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி தரேன். நீங்க தேவைப்பட்டா அவசியப்பட்டா இனி கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்க யாராவது கேள்வி கேட்கறவங்க இருந்தா, அம்மா யாராவது கை தூக்குனாங்க அப்படின்னு சொன்னா, குவஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேள்வி கேட்கட்டுமா? ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சுந்தர் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களோட கேள்விகள் ஐயா கிட்ட கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட கேள்விய சுருக்கமா கேளுங்க ஐயா. சரிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆக்சுவலா வந்து பிசிக்கல் இதுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க, நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் இது பண்ணுங்க. சைக்காட்ரி ப்ராப்ளத்துக்கு எப்படிங்க நம்மளோட மன்றத்தோட இது பயிற்சிகள் அது மாதிரி? ஒரு ஆராய்ச்சி பண்ணோம், அதனுடைய முடிவுகளை சொல்றேன் சுருக்கமா. இந்த 45 to 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள ஒரு 300 பேரை எடுத்து சோதனை பண்ணோம். சோதனை இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி உடல்ல இருக்கிற நோய்கள் அதனுடைய தீவிரம் எல்லாம் குறிச்சுக்கிட்டோம். இந்த 3 அப்புறம் திரும்பவும் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அவங்களுடைய உடம்ப பரிசோதனை பண்ணி என்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இதுல சேர்ந்திருந்தவங்கள ஈரோட்ல இந்த சோதனைய பண்ணோம். அவங்கள நிறைய பேர் வந்து விவசாயிகளாக இருந்தாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னாடி, ஒரு 10 முன்னாடி, நீண்ட கால வறட்சிக்கு பின்னாடி திடீர்னு மழை, நல்ல மழை, அதனால எல்லாரும் பயிற்சியை விட்டுட்டு போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து செஞ்சாங்க, ஆனா அதுக்குள்ளார அந்த ஸ்டடி பீரியட் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அரைகுறையாக செஞ்ச ஆராய்ச்சியில கலந்துகிட்டவங்களே கொடுத்த ரிசல்ட்டை பார்த்தா, அந்த உடல் நோய்கள் எப்படி தீர்ந்தது அப்படிங்கிறத பார்த்தா அது சரியா தீரல. நிறைய நாங்க ஒரு 10-15 குறிப்புகளை எடுத்து சோதனை பண்ணி பார்த்தோம். மூளைக்கு எத்தனை இரத்த ஓட்டம் இருக்குது, மூளை அலைகள் எப்படி வேலை செய்யுது, ஆரோக்கியமா இருக்குதா, தொந்தரவா இருக்குதா, இந்த மனம் மனோபலம் எப்படி இருக்குது, அவங்க பிரச்சனைகள் எப்படி எதிர்பார்க்கறாங்க, அவங்க எத்தனை பேர் மன ஆரோக்கியம் கெட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்க எடுத்தோம்.
இந்த பயிற்சிகள் முழுவதுமாக முடிஞ்சு இது செஞ்சது நம்முடைய இராணுவத்தை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பு, டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி அமைப்பு. அந்த அமைப்பு செஞ்சது, அவங்க நிறைய டெஸ்டுகள் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இஇஜின்னு சொல்லக்கூடிய மூளையில கிராஃப் எடுத்து பார்க்கறது, அதே எடுத்து பார்த்தாங்க. ரத்தத்துல ஆக்சிஜன் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு இருக்குது, ப்ரெஷர், கொழுப்பு, எடை, இதெல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்ததுல முடிவுகள் சொன்னாங்க. அந்த முடிவு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க பயிற்சி பண்ணாம ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சிட்டாங்க. அதனால அந்த ரிசல்ட் சரியா வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய தோல்வி. அது இராணுவத்தை சேர்ந்தவங்க கூட என்னையா இது காட்டலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி பயிற்சிக்கு எல்லாம் அவங்க தொழிலை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க, சாதாரண சராசரி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களையே எங்களை கூப்பிட்டு இல்லை, ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எதுல சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவங்க மன வியாதிகள் பற்றிய ஒரு பிரிவு அந்த ஆராய்ச்சியில, மன ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், அதுல நல்ல முடிவுகளை பார்த்து அகில இந்தியாவில மனநல துறை சார்ந்தவங்க, சைக்காலஜி, அவங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்தியா பூரா நடந்த ஒரு ஆய்வு கூட்டத்துல இந்த ரிசல்ட்ஸை ப்ரெசன்ட் பண்ணதுல இந்தியாவிலேயே பெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி 2 வருஷங்கள் சுதந்தாற் போல மன நோய்களுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி சிறந்த முடிவுகளை தருது அப்படின்னு சொன்னாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சரியா செய்யாத போதும், உடல் நலத்தை சரியா கம்ப்ளீட்டா நார்மல் ஆக்காத போதும், மன வளத்தை அது சிறப்பாக சரி செய்தது அப்படிங்கிறது தான். உடல் ஸ்தூலம், அது ஸ்ட்ரக்சர் மாறணும், எடை குறையணும், ஹிருதயத்தினுடைய வேலை சிறப்பாக இயங்கணும், ஜீரண மண்டலம் சரியாகணும், தசைகள் நல்லா இருக்கணும், இது எல்லாம் பருப்பொருள். அவைகள் ரிசல்ட் தர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனா மனம், அது அருவப்பொருள், அது சக்தி, அது அனுபவ ஆற்றல். சோ அவைகளை எளிதாக ஜனங்க மாத்திக்கிட்டாங்க. எப்படி வாழ்க்கையில முரண்படாத வாழ்க்கை வாழணும், எப்படி கருத்து வேற்றுமை இல்லாம இருக்கணும், எப்படி கருத்து வேற்றுமைகளை தீற்று கொள்வது, எப்படி செயல்திறனை கூட்டுவது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுனால அந்த விளைவுகள் எல்லாம் இந்த மனவளக்கலை தருவதுனால உடல் நோய்களை காட்டிலும் மன நோய்களுக்கு இந்த பயிற்சி ரொம்பவும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, நீங்க டாக்டர்ங்கிறதுனால எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. சந்தோஷமா கேளுங்கம்மா, நானும் சந்தோஷப்படுறேன் டாக்டர் ஆனது. ஐயா, பாலிசிஸ்ட் கிட்னி ஃபெயிலியர் இருக்குங்க ஐயா என் பிரதருக்கு. பாலிசிஸ்ட் கிட்னி ஃபெயிலியர், அந்த பாலிசிஸ்டிக், சரி, அதுக்கும் இந்த பயிற்சி நம்ம பண்றது பண்ணும்போது அவங்களோட உடல் நலம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களாங்க ஐயா? அம்மா, இது மனம் வீக்கா இருந்தா ஸ்ட்ரெங்த் ஆகிறதுக்கு உதவி செய்து, குழந்தை இல்லாம பிறக்காம இருக்கிறவங்களுக்கு அந்த குறைகளை நீக்கி குழந்தை பிறக்க வைக்குது. இவ்வளவு செய்யும் பொழுது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவர் இந்த பயிற்சிகளை ரெகுலரா செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆபரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற முடிவு கிடைக்குது. சோ இந்த இருக்கும் பொழுது டயாலிசிஸ்ங்கிறதா அவரு இப்போ பாலிசிஸ்டிக் டிசீஸ் இருக்கிறவங்க. ஓகே சரி. அப்பா ஐயா,
டயலிஸ் பண்றங்களா இல்லையா? ஒரு பிரதர், ரெண்டு பிரதருக்கும் இருக்குங்க யாரு, என் அம்மாக்கு இருந்ததுனால ரெண்டு பேத்துக்கும் இருக்குங்கிறாங்க. ஒருத்தர் டயலிசிஸ்ல இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து டயலிசிஸ் ஸ்டேஜ் போகலைங்க யா. இன்னும் என்ன வயசு? வயசு 46-47ங்கய்யா. சரிங்க, இந்த 40 வருஷம் அவருடைய கிட்னி வேலை செஞ்சிருக்குது. ஆமாங்கய்யா. இப்போ உடல் வளர்ந்துட்டாங்க, டிமாண்ட் ஜாஸ்தி, அதனால அது ஃபெயிலியர் ஆகுது இருக்கிற கெபாசிட்டி. ஸோ அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், தவ பயிற்சி பண்ணணும், காய்கல்பம் பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும், இது எல்லாம் பண்ணி மனநிலை மாறி இருக்கணும். குணங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கணும். அன்பா இருக்கணும், ஆசை அளவோட இருக்கணும், கோபம் இல்லாம இருக்கணும். இது எல்லாம் பயிற்சி பண்றவங்க எளிதா வந்துருது. இந்த மாதிரி வந்தா அப்போ நமக்கு உடல் தேவைகள் ரொம்ப கம்மி ஆகுது, உடல்ல சக்தியினுடைய தேவை குறையுது. அது குறையும் பொழுது கிட்னி மாறாமையே அதனுடைய கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கழுத பொதி ஏத்துறாங்க, அது நடக்க மாட்டேங்குது. அப்போ அது பாக்குற மாதிரி ரெண்டு மூட்டையை தூக்கி கீழே போட்டா அது கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிக்குது. அது மாதிரி நாம இந்த உடல் மன நிலைகள்ல மாற்றத்தை மனவளக்கலை பேசி அவசியம் உண்டாக்குது. அந்த மாதிரி உண்டாக்கும் பொழுது உடல் தேவைகள் குறைஞ்சு போகுது. நம்ம உடம்புல ஒரு 40 யூனிட் இன்சுலின் சுரக்குது அப்படின்னு சொன்னா அந்த தேவைய 60 யூனிட்டுக்கு ஏத்தும் போது சக்கர வியாதி வந்துருது. அந்த 40 யூனிட்டை 30 யூனிட்டா குறைக்கும் போது சக்கர வியாதி போயிருது. அது போல உங்களுடைய அவங்க கிட்னில பெரிய மாற்றம் இல்லாமையே இது சரி பண்றதுக்கு முடியும். இப்போ நமக்கு தேவை ரொம்ப அதிகமா இருக்குது, அதாவது பிறவியில வந்த கிட்னி டிஃபெக்ட் இனி அது மாறணும் அப்படின்னு சொன்னா அப்போ நாம ஒரு நல்ல தவம் பண்ணி பயிற்சி பண்ணி இருக்கிற ஒரு அவரை என்னன்னு சொல்லுவீங்க, ஞானின்னு சொல்றீங்க. அந்த ஞானி ஞானிகிட்ட போய் எனக்கு தலைவலியா இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் வாழ்க வளமுடன், சரியா போயிருச்சு போ அப்படிங்கிறாரு. தலைவலி சரியா போயிருக்கு. அப்போ அவர்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கணும், அந்த மாதிரி சக்தி இந்த கிட்னி டிசீஸ் இருக்கு, சிஸ்டிக் டிசீஸ் இருக்கிறவங்களும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாதனை அவர்களும் பெற முடியும். அவங்க பெற முடிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆட்டோ சஜஷன், என்னுடைய சிறுநீரகங்கள் சாதாரண நிலையை அடையட்டும், இயல்பு நிலையை அடையட்டும், ஆரோக்கியத்தை அடையட்டும், வியாதி இல்லை அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக முழு மனதோட 1% கூட சந்தேகம் இல்லாம முழு மனதோட செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அப்போ பலிக்கும். நமக்கு அதுல வழியும் இருக்குது, ஆசிரியர்களை கலந்து கேளுங்க, அவங்க வழி சொல்லுவாங்க. அது டயாலிசிஸ் பண்றவங்களும் இது இந்த இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வரலாங்க. இப்ப பண்ணிட்டே இருந்தால் இந்த பயிற்சிகளையும் பண்ணா இந்த பயிற்சிகளுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகும் பொழுது, நோயினுடைய தாக்கத்தை விட பயிற்சிகளுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகும் பொழுது டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் குறையும். வாரத்துக்கு 2 தடவை பண்றாங்கன்னா 1 முறை பண்ணா போதும். அந்த மாதிரி அந்த 1 முறை பண்றவங்க 15 நாளைக்கு 1 தடவை பண்ணா போதும், இல்ல பண்ணாமையே இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம். அதுல மத்தவங்க மாதிரி இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாம் இந்த பயிற்சி பண்ணா எப்படி சரி இருக்கிறவங்க சீக்கிரமா சரியா போகுதோ அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. அவங்க பண்ற மாதிரி இருக்கிறத விட இவங்க ரொம்ப சீரியஸா கவனத்தோட முழு அர்ப்பணிப்போட நீங்க அதை பண்ண வச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு ஐயா நீங்க சொன்னது நிஜாந்தாங்கய்யா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க.
ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேங்க ஐயா, அதுதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா இருக்கிறோம், ஸோ கூட இருந்து பண்ண வைக்க முடியல. ஸோ போன் மூலியமா அவங்களுக்கு சொல்றது அவ்வளவு ரீச் ஆக மாட்டேங்குது, அதுதான் என்னோட வருத்தங்க ஐயா. இப்ப நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம்? ஆமாங்க ஐயா, 450 மைல்ல இருக்கிறோம். இது ஈஸி, இப்ப தொலை தொடர்பு வந்துருச்சு. நீங்க ஒரு வீடியோ போட்டு அவங்க கூட தினம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீடியோ கூட நீங்க இந்த கடையில எல்லாம் பொது இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்களே கேமரா, கண்காணிப்பு கேமரா, அந்த மாதிரி ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு நீங்க நடத்துனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க படுக்கிறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது எல்லாமே பார்க்க முடியும். அவங்க அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கூட ஒரு மொபைல் ஒண்ணு சப்ளிமெண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே பண்ணலாமா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நல்ல ஐடியாங்க ஐயா இது, நான் இதை ட்ரை பண்றேங்க ஐயா. செய்யுங்கம்மா, வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கார்த்திக் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இது கடைசி கேள்வியா வச்சுக்கலாமா? ஆ சரிங்க, எல்லாரும் சரின்னா அப்புறம் தொடரலாம். ஆனா இது வச்சுக்கலாம், ரைட். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. என்னங்க உடற்பயிற்சியில உயிரடங்கள்? உங்களுக்கு என்ன வயசு, என்ன தொழில், எத்தனை வருஷமா பயிற்சி பண்றீங்க? 29 வயசு ஆகுது ஐயா. சரி, எத்தனை வருஷமா இந்த பயிற்சியை பண்றீங்க? ஒரு 1 இயர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 இயர்ல இனியும் பயிற்சிகள் எல்லாமே முடிக்கல. இந்த உயிரடங்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தேவையும் இல்லை. முதல்ல பயிற்சிகளை எல்லாம் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. தெரியாத நிலையில அதை குறித்து விவாதிக்கலாம் சரிங்களா? விரலுக்கு தகுந்த வீக்கம், பசிக்கு தகுந்த உணவு, அப்போ அது ஈஸியா ஜீரணம் பண்ணிக்க முடியும். அதனால இத இப்போ இந்த அரங்கல வேண்டாம், வேணும்னா அப்புறம் தனியா கேளுங்க, அப்ப பாத்துக்கலாம். நல்லது, நல்லது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து கடைசி அன்பராக B2027 ஐயா, உங்க பேரை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. ஹலோ ஐயா. ஆ சொல்லுங்க ஐயா. என் வாழ்கலமுடன் ஐயா. ஐயா எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்கு. கர்ப்பப்பையிலயா இல்ல ஓவரிலா? முட்டப்பையில. ஓவரில் பிசிஓடி. பிசிஓடி நான், ரைட். எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஆ, அதனால வந்து எனக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆண்களுக்கு வர மாதிரி முடி மீச அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு ஐயா. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வயசு வந்து 29. சோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மகரிஷி கொடுத்த வரப்பிரசாதம், டிவைன் கிஃப்ட், மான் பயிற்சி அப்படிங்கிறது, நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா காய்கல்பமும் மான் பயிற்சியும் தவறாம செஞ்சுக்கிட்டு நம்ம பயிற்சிகளை எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 6 வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இதுல ஒரு பேராசிரியர் PhD பண்ணிருக்காங்க, அவங்க அதுல நல்ல ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்துல காட்டினதுல இத நாம எடுத்து நிறைய பேஷண்ட்ஸ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இது நல்ல பலனை தரும். தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியோட இதை எதிர்பார்த்து செய்து வரலாம். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா இன்னும் ஒரு அன்பர் இருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் கொடுக்கப்படும். சரிங்க ஐயா. ரெட்மி
ரெட் மீன் போட்டிருக்கு. உங்களோட பேரை சொல்லி ஐயா கிட்ட கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். ரெட்மி மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. அடுத்ததாக தர்மராஜ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. தர்மராஜ் ஐயா வாழ்க வளமுடன். தண்ணி வருதுங்களா? ஆமா தண்ணி வருதுங்க சார். வண்டில எல்லாம் போனா தண்ணி வருது, சவந்துக்குதுங்க. மூக்கையும் அடைச்சுக்குதா? ஆமா கொஞ்ச நாள் சளி இருந்தது. குறவு சளி பரவாயில்லைங்க, கண்ணு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சோ இது போகிறதுக்கு நம்முடைய பயிற்சிகள் அத்தனையும் தினம் 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி, 1/2 மணி நேரம் காயக்கல்ப பயிற்சி, இது தவ பயிற்சி, அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன், அப்படியாக ஒரு 2 hours டெய்லி ஸ்பேர் பண்ணுங்க. ஒரு கூடிய சீக்கிரமே இது சரியா போயிடும். நைட் படுக்கும்போது கேரட்டை துருவி ஒரு லேசான மல் துணியில வச்சு, ஒரு 2 ஸ்பூன் கேரட் துருவில வச்சு 2 கண்ணுலையும் வச்சு அப்படியே கட்டி படுத்துக்கோங்க. காலையில எழுந்திரிச்சு அதை கண்ணுக்கு போட்ட முகமுடிய கழட்டிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா சரியா போயிடும். உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி சேராத பொருள் இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிங்க, அதை அவாய்ட் பண்ணா சரியா போயிடும். ஐயாவை தொடர்ந்து கவிதா குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி உங்களோட, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா. எனக்கு இப்ப ஏஜ் வந்து 45 ஐயா. இப்ப லாஸ்ட் 2 மந்த்ஸா வந்து கொஞ்சம் ப்ளீடிங் பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஒரு சிரமமா இருக்கு. கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கு, மாமியார் தவறிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருந்தது. பட் இந்த 2 மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீடிங் ஓவர் பிடிங், எனக்கு ஆபீஸே போக முடியல. இந்த வீக் வந்து ஒரு 4 டேஸ் கண்டினியூஸா இருந்தது. ஈவன் எழுந்து எனக்கு டாக்டர் கிட்ட போற சிச்சுவேஷன் கூட இல்ல. இன்னைக்குதான் வந்து ஓகே எழுந்து உட்கார்ந்துருக்கேன், பரவாயில்ல. சரி, ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணேன். 2 மந்த்ஸ் தான் ப்ராப்ளம், இதுவரை எனக்கு எதுவுமே இருந்தது இல்ல. கரெக்டா ரெகுலரா இருக்கும். லாஸ்ட் மந்த்தும் இந்த மந்த் கொஞ்சம் ஹெவியா எடுத்து, அதுதான் வேற ஒண்ணும். நன்றி. நீங்க மெனோபாசல் ப்ராப்ளம், அந்த நேரத்துல வர்ற தொந்தரவுகள், இதுவும் அந்த மான் பயிற்சியில நல்லா கேக்கும். அதனால நீங்க இந்த மான் பயிற்சிய இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் மெனோபாசல் ப்ராப்ளத்துக்கு நல்லா கேக்குறது. நான் எங்க மாமியார் போகலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்க தான் பாத்திருக்கேன். நீங்க மாமியார் போயிட்டாங்களேன்னு கஷ்டப்படுறீங்க. அந்த நல்ல மனசுக்கு சீக்கிரமாவே சுகம் கிடைக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எத்தனை பேரம்மா கலந்துகிட்டாங்க? ஹலோ, 9 அம்மா தான் லாஸ்ட்ங்க, அவங்களோட நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமா? ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. மகரிஷி நமக்கு அளித்த பொக்கிஷமான மனவளக்கலை பயிற்சியின் மகத்துவத்தை
சிறப்பா மகத்துவத்தின் சிறப்பை வெளிப்படுத்தும் உரையாக உங்களோட சிந்தனை உரை இன்னைக்கு அமைந்திருந்தது. ஐயா அவர்கள் 80 வயதிலும் ஆரோக்கியமாக இருப்பதும் அன்றாட பணிகளை மிகச் சிறப்பாக செய்வதற்கும் உறுதுணையாக இருப்பதும் இந்த மனவளக்கலை பயிற்சி என்பதை மிகவும் பெருமையுடன் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆலியாரில் நடைபெற்று வரும் ஒரு மாத அந்த ஆரோக்கிய முகாம், 50 முகாம்கள் நடைபெற்றது, அந்த அனுபவத்தையும் ஐயா நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால் அது ஒரு சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி எல்லா நோய்க்கும் அது அருமருந்தாக இருக்கிறது என்பதையும் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தோட ஐயா எடுத்து சொன்னாங்க. ஒரு சுகர் பேஷண்ட் இந்த பயிற்சியை செய்யும் போது படிப்படியா அவங்களோட சுகர் லெவல் எப்படி குறைஞ்சிட்டே வந்தது, அவங்க பயிற்சி செய்யாம இருந்தப்போ அது எப்படி படிப்படியா உயர்ந்துட்டே போனதுங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஐயா ஒரு நிவாரணத்தையும் கொடுத்தாங்க. ஒரு மணி நேரம் நாம டெய்லி எந்திரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னதாக எந்திரிச்சு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால் நாமும் ஆரோக்கியமாக உடல் நலத்துடனும் மன வளத்துடனும் இருக்கலாம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஐயா அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அன்பர்களோட கேள்விகளுக்கும் மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் நம்பிக்கையூட்டும் வகையிலும் ஐயா அவர்கள் பதிலினை அளித்தார்கள். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும், அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சிகளை செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை நேர காயக்கல்ப பயிற்சி, அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்ளுவோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்ளுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.